அடக்கம். விக்ரமாதித்தனுடைய கதைகளை கேட்க கேட்க நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் அலுப்பாகவும் கூட இருக்குது. என்னடா இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுருக்காங்க, இந்த வேதாளத்துக்கு வேலை இல்லையா அப்படின்னு. ஆனாலும் ஒவ்வொரு கதையிலையும் ஒரு செய்தி இருக்குதுங்க. ஒன்றும் இல்லை, இந்த பாவம் யாரை சாருங்கிற ஒரு கதை கேட்குறப்ப அவனையா இவனையா இவனையா இவனையான்னா பேசாமல் இருந்தாலே போதும்னு ஒரு செய்தி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சில இதில் தலையிடாமல் உட்காருன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் கருத்து சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அது மாதிரியான பல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கதையை வேதாளம் சொல்லுது. வழக்கப்படி போய் மரத்தில் ஏறிடுச்சு, விக்ரமாதித்தன் வட்டி வீழ்த்துட்டு வர்றான். அப்போ அது சொல்லுது, உனக்கு தெரியுமில்ல நான் கதை சொல்லுவேன், அந்த கதைக்கு நீ விட சொல்லலைன்னா தப்பாக சொன்னாலோ அல்லது சொல்லாமல் மறுத்தாலோ பிழையாக சொன்னாலோ உன் தலை வெடிச்சு போகும், எல்லாம் தெரியும், கேளு அப்படின்னா விக்ரமாதித்தன். இப்போ வேதாளம் கதையை சொல்ல ஆரம்பித்தது. முன்னொரு காலத்தில் சித்திரகூட நகரை சந்திராவலோகன் என்கின்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் நல்ல வல்லமையுள்ளவன், மிகச்சிறந்த வீரனும் கூட. ஒரு முறை அவன் காட்டுக்கு வேட்டையாட சென்றான். அந்த காலத்தில் அதெல்லாம் முறை. ஏன்னா இப்போ மிருகங்கள் இருக்கிற இடத்துல வீடு கட்டியிருந்ததுனால மிருகங்கள்லாம் உள்ளே வந்துருக்குது நம்ம சொல்கிறோம். அந்த காலத்தில் மிருகங்கள் கூடாமல் இருக்கணும்னா அப்போ அரசர்கள் வேட்டையாடுவாங்க. இப்போ வேட்டைக்கு போன இடத்துல ஒரு அழகான பெண்ணை பார்த்தான். அவள் யாருன்னா அங்கே இருக்கிற ஒரு காட்டில் தவம் செய்கிற முனிவருடைய மகள். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, முனிவருக்கு எப்படி மகள் இருந்தா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த காலத்தில் முனிவர்கள் அதாவது மனைவியோடு சேர்ந்து தவம் ஏற்றுவாங்க தவச்சாலையிலிருந்து. அப்போ அந்த மகளை பார்த்த உடனே முனிவருடைய அனுமதியோடு திருமணம் பண்ணிக்கிட்டான். திருமணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய நகரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தான். வர்ற வழியில் ஒரு மரத்தடியில் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓய்வு எடுத்திருந்தாங்க, உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நேரம் ஒரு அசுரன் ஒருத்தன் தோன்றுறான், அரக்கன். அவன் என்ன பண்ணா, இந்த காடு எனக்கு சொந்தமானது, இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளும் எனக்கு உரிமையான பொருள். அப்படி இருக்கப்போ நீங்கள் எப்படி இங்கே வரலாம், இப்போ நான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் திங்க போகிறேன். உடனே அரசன் சொன்னால், அப்படி உடனே முடிவு எடுக்காத நான் இந்த நாட்டுடைய அரசன், நான் போலேன்னா நாட்டு மக்கள்லாம் வேதனைப்படுவாங்க அப்படின்னு. அப்போ ஒன்று செய், உன் நாட்டில் போய் எனக்கு ஒரு 10 வயசு பையனை கொண்டு வந்து கொடு, எனக்கு பசிக்கு ஒரு ஆள் வேணும், அவ்வளோதான், அது நீயாக இருந்தேன்னா அவனாக இருந்தேன்னா கொண்டு வாப்போ. சரி, மன்னன் உடனே நாட்டுக்கு வந்தான். வந்து ஒரு அது அந்த பூதம் சில கண்டிஷன் போடுது, தாய்க்கு ஒரு பிள்ளையாக இருக்கணும், அங்ககீனம் இல்லாத பையனாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அறிவானவனாக இருக்கணும், அந்த பையனை எனக்கு கொடுக்கணுங்குது. பாருங்கள், இந்த கடையில் ஆர்டர் கொடுக்குறப்ப முருகலா லேசா அப்படி வெங்காயம்லாம் போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லுது. வண்ணன் என்ன பண்ணால், அவன் உடனே ஒரு அந்தண்ணன் போய் பார்த்து பணம் கொடுத்து அந்த பையனை வாங்கிட்டான். வாங்கிட்டு அந்தணன் அவன் மகன் அரசன் மூணு பேரும் காடு நோக்கி போகிறாங்க. போகிறபோது இந்த சிறுவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, நம்மளை எதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான். அந்த அரக்க வந்துட்டான். உடனே இந்த பையன் அவனை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தான். கதையை இந்த இடத்துல நிப்பாட்டுச்சு வேதாளம். சாக போகிற பையன் ஏஞ்சிருச்சான். உடனே விக்ரமாதித்தன் சொன்னால், அவன் ஏஞ்சிருச்சான் தெரியுமா, அந்த பையன் என்ன நினச்சிருப்பான், நம்மளை பெற்று வளர்க்க வேண்டிய தந்தை கொலையாக நம்மை பலி கொடுக்க கூட்டிகிட்டு போகிறான். சரி, இவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாட்டையே காப்பாற்ற வேண்டிய அரசன் என்னையே கொண்டு போய் பலி கொடுக்க போகிறான், யாரெல்லாம் காக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் என்னை பழிப்பொருளாக கொடுக்க போகிறார் என்று நினச்சி பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லித்தான் அந்த பையன் சிரிச்சிருக்கணும். பாருங்கள் இந்த வார்த்தை எப்படின்னு. இந்த தங்கப்பதக்கம் படத்தில் ஒரு சோதனை மேல் சோதனை பாட்டுக்கு நடுவில் பிரமிளா பேசுகிற மாதிரி ஒரு வார்த்தை வரும், காஞ்சி போன பூமியெல்லாம் வற்றாத நதிகளை பார்த்து ஆறுதல் அடையும், அந்த நதியே காஞ்சி போனால் துன்பப்படுறவங்கள்லாம் தங்களுடைய வேதனையை தெய்வத்திட்ட முறையிடுவாங்க, அந்த தெய்வமே வேதனைப்பட்டால் என்ன ஆகும் கேட்குற மாதிரி இந்த பையன், என்னை காப்பாற்ற வேண்டியவங்கள்லாம் என்னை பலி கொடுக்க போகிறாங்களே அப்படின்னு நினச்சி நான் சிரித்தேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே சொன்னான். இதை விக்ரமாதித்தன் பதிலாக வேதாளத்தை சொன்ன உடனே சரியான விடையை சொன்னதுனால வேதாளம் சட்டுன்னு என்ன செஞ்சு அவனுடைய தோளிலிருந்து உருவிட்டு போய் முருங்கை மரத்துக்கு போயிடுச்சு.